வெல்கம் டு ரேணுகா ரெசிபி. தன்னாசி பழத்தில் நாங்கள் நிறைய விதம் விதமான ரெசிபிகள் செய்யலாம். டெசர்ட்டுகள், கறிகள், சலாட்டு, ஜூஸ் வகைகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு இனிப்பு புளிப்பெல்லாம் கலந்த ஒரு பழம். நான் இன்றைக்கு ஒரு சலாட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்கு போவோம். இந்த பைனாப்பிள் சலாட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் ஒரு பாதி பைனாப்பிள் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பாதி ரெட் பேப்பரும் காவாசி க்ரீன் பேப்பரும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இருக்குது. பாதி சிவத்து வெங்காயம் வந்து நீள நீள துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் அரை டீஸ்பூன் உப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். 10 கிராம் பட்டரில் டோஸ்ட் பண்ணின கஜுவும் எடுத்து வச்சுருக்கிறேன். கஜு வந்து கொஞ்சம் க்ரஞ்சியாக சாப்பிடக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக வேண்டி தான் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அது டோஸ்ட் பண்ணாமலும் போடலாம், போடாமலும் விடலாம். இப்போ இனி நாங்கள் இந்த சலாட்டை கலந்தெடுத்து கொள்வோம். இப்போ இந்த பவுலுக்குள்ளே நான் இந்த வெட்டி இருக்க சின்ன சின்ன துண்டாக வெட்டி இருக்கிறேன் இந்த பைனாப்பிளை போட்டுக்கொள்கிறேன். இதோடய நாங்கள் சின்ன வெட்டி சின்ன குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த க்ரீன் பேப்பர், இந்த ரெட் பேப்பர், இந்த சிவத்து வெங்காயம் நல்ல நல்ல துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோடு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகாத்தூளை முப்பையும் கலந்து கொள்வோம். இதை கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இதோடு நாங்கள் இந்த பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கஜியம் இதை சேர்த்துக்கொள்வோம். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டித்தான். நீங்கள் வேணுமெண்டா போடலாம், வேணாட்டி போடாமலும் போடலாம். அது கொஞ்சம் இடையில சலாட் சாப்பிடல க்ரஞ்சியாக கடிவட நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் அப்படி பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்தேன். டோஸ்ட் பண்ணாமலும் போடலாம். அதுக்குள்ளே நாங்கள் தேசி புளி அதெல்லாம் நம்ம விட தேவையில்லைனா அன்னாசியில் வந்து இனிப்பு புளிப்பெல்லாம் இருக்கிறபடியாக மற்ற வெங்காயம் அது எல்லாம் லேசம் சத்து வெங்காயம் படி அதுவும் லேசம் இனிப்பு இதுக்கு இதுக்குள்ளே நாங்கள் உரைப்பு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கலந்தனால் உப்பம் போட்டிருக்கிறோம். அப்போ நல்ல இனிப்பு புளிப்பு உரைப்பு எல்லாம் கலந்த ஒரு சுவையான கலர்ஃபுல்லான பைனாப்பிள் சலாட் ரெடியாகிட்டது. இனி இதை நாங்கள் சர்வ் பண்ணி கொள்ளலாம். நல்ல உரைப்பு புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த நல்ல கிரஞ்சியான நல்ல கலர்ஃபுல்லான பைனாப்பிள் சலாட் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான வேறு கலரான இதுகளையும் சேர்த்து உங்களுக்கு வேணுமெண்ட் சொன்னால் சேர்த்து இதோடு ஆட் பண்ணி கொள்ளலாம். கியூக்கம்பரோ அல்லது கொரியண்டர் லீவ்ஸ் வேறு நட்ஸுகள் உங்களுக்கு விருப்பமானதுகள் போட்டு தண்டக்க வித்தியாசமான டேஸ்ட்டுகள் வரும். பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. ஈஸியாக விரைவாக செய்யக்கூடிய ஒரு சலாட் உண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.